பேசுகிற பஸ்ஸில் இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சும்மா 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல பசங்க கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, இப்போ ட்ரெஸ் கடை வந்ததுலேருந்து லேடிஸ் கூட்டம் அதிகமாகிருச்சு. இதுக்கு முன்னாடி என்ன கடைலாம் இருந்துச்சு, எதுக்கு பசங்க கூட்டம் இங்கே அதிகமாக இருந்துச்சு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோ பார்க்கலாம். என் பேர் சூர்யாண்ணா, நான் வந்து சண்டே சூர்யான்ற யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கேன். இந்த சண்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த சந்தைன்னு சொன்னால் இப்போ வந்து ஃபுல்லாக துணி கடை மட்டும்தான். ஆனால் எனக்கு இப்போ 24 வயசு ஆகுது. ஓகேவா, நான் ஒரு சிக்ஸ்த்தா ஃபிஃப்த்துக்கு முன்னாடியிலேருந்தே இங்கே ஃபுல்லாகவே காத்தாடி மட்டும்தான். இப்போ வந்து ஃபுல்லாக பொண்ணுங்க மட்டும் தான் இருப்பாங்க, அப்போ ஃபுல்லாக பசங்க மட்டும்தான். ஃபுல்லாக பசங்க காத்தாடி வாங்குறது, நூல் மாஞ்சா அது மட்டும்தான் என் சந்தையில் நடக்கும். தான் போயிட்டு காத்தாடி கல்ல ஏன்னு சொன்னேன், காத்தாடி கடை போயிட்டு காத்தாடி இப்போ வாங்கிட்டு அப்படியே நூல் வாங்கிட்டு ரெண்டு பசங்களை கூட்டின்னு போய் மாடியில் விட்டுன்னு மாஞ்சா போட்டுன்னு இருப்போம். இந்த சந்தை பேர் கூட யாருக்கும் தெரியாது, எல்லாரும் கேட்டிங்கன்னா காத்தாடி கடை சந்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு இந்த சந்தை. நீங்கள் என்னென்ன காத்தாடி விட்டுருக்கீங்க? எல்லா காத்தாடியும் விட்டுருக்கேன். எப்படி பேர் எதனா சொல்லுங்கள். ரெட்டு கண்ணு, சுள்ளி மீசு, பந்தாவாளி, தலைப்பட்டை, கோரை, கொத்த கண்ணு எல்லாமே விட்டுருக்கேன். இப்போ வந்து இப்போ காத்தாடி வந்து பேன் பண்ணிட்டாங்க, அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? எப்படி உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்ல? எப்படியோ நம்ம வந்து ஜாலியாக விளையாண்டுருப்போம், அதுக்கு மூட்டாங்கன்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? பேட் ஆகிடும், ஒரு மாதிரி ஆகிடும்னா காத்தாடி ஊற்றுனோம் நேற்று இனி விடல எப்படி தான் அப்படியே நினச்சின்னு இருப்போம் ஃபீலிங்காக. நீங்கள் எப்போ எப்போ நான் காத்தாடி விடுவீங்க? டைமிங், உங்கள் டைமிங் எப்படி இருக்கும்? காத்தாடி பார்த்தா அது எப்போவுமே விட்டுட்டு தான் இருப்பேன். எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் விடுவோம். ஆனால் ஒரு சீசன் பார்த்தா தீபாவளி சீசன், தீபாவளி சீசன் தான் அதிகமாக பறக்கும். இப்போ வந்து நம்ம காத்தாடி சந்து போகும்போது காலியாக இருக்கு, ஃபர்ஸ்ட்லாம் கூட்டமாக இருக்கும் எப்படி? ஆமாம், காத்தாடியாக இப்போ எப்படி இருக்கு அந்த இடம்? காலியாக இருக்கு? காலியாக தான். ஆமாம், காலியாக தான் இருக்கு. உங்களுக்கு வந்து எவ்வளோ நான் பிடிக்கும் காத்தாடி? காத்தாடி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. காத்தாடி பார்க்காம இருக்க மாட்டேன் நான் எப்பயுமே, வீட்லேயே மாட்டி வச்சிருக்கேன். அவ்வளோ பிடிக்குமாண்ணா, பார்த்துட்டே தூங்குங்களா? அப்படியே கட்டில் எதிர்க்கே பார்த்துன்னு தான் இருப்பேன். காத்தாடி சீசன் வந்தால் அந்த காத்தாடி பிடிச்சிக்கின்னு மாஞ்சா போட்டுன்னு அப்படியே ஊட்டினிருப்பேன். மாஞ்சா எப்படின்னா போடணும்? மாஞ்சா வந்து வாட்டர் லோடு ஃபுல்லாக, டியூப் லைட் வாட்டர் லோடு ஃபுல்லாக தூள் பண்ணி நல்லா பவுடர் மாரி எடுத்துகிட்டு பனியாக வச்சுட்டு அடுத்தது வச்சிரம் போய் வாங்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு வச்சுட்டு வாட்டர் லோடு ஊட்டிட்டு நல்லா சூடு ஏற்றிட்டு தெலுங்கு மாவு வாங்கி அதை ஃபுல்லாக கலந்துட்டு கலர் எல்லாம் மயில் துத்தம் அதுமாரி போட்டுட்டு ஆண்கள் பெண்கள் நல்லா கொதிச்சுட்டு மயிலை அந்த சோடா வாங்க மாவை போட்டுட்டு ஆண்கள் பெண்களை போட்டு நல்லா கொதிச்ச பிறகு கட்டியா சொல்லுங்க. நான் சண்டே இந்த சண்டே எப்படி ஆயிடுச்சுன்னா, காத்தாடிந்து மாடியிலேருந்து எத்தனை போயிடுவான், குச்சி அடிச்சுட்டு மண்டையில் பாட்டிலாம் வச்சு. யார் சாமிவன், எங்கேருந்து வந்திருக்கான்? ஒரு காத்தாடிக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுப்பு மண்டையில பாட்டலா சொல்லுங்க. ஆமாம் ப்ரோ, பசங்களை காத்தாடினா உயிர் ப்ரோ. அவங்க என்ன பண்ணிடுறாங்க காத்தாடி கோசம். எதனா ஒரு சம்பவம் சொல்லுங்க, அந்த மாதிரி சண்டை சம்பவம். தான் போட்டு சொல்லிட்டுட்டான் மண்டையில இங்க ஊந்து ரத்தம் கொட்டி. உங்களுக்கா? எங்களுக்கு ஃப்ரெண்டு. இப்போ வந்து காத்தாடி நீங்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க ஃபுல்லா, அது எப்படி ஃபீல் ஆகுது? அதோட ரொம்ப கடுப்பாக தான் ப்ரோ இருக்குது, வெறுப்பாக தான் இருக்கும். ஆக்சுவலாக ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எங்களோட என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா காத்தாடி, இந்த ஸ்கூல் விட்டு வந்தால் கூட நல்லாயிருக்கும். இப்போலாம் வந்து வெறுப்பாக தான் இருக்குது, டைம் பாஸே ஆக மாட்டேது, வீட்டிலேயே இருக்க மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ஜாலியாக போயிட்டு வெளியே சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும், அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதான் ஃபோன் இருக்குல்ல, அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இது ப்ரோ? ஃபோன் இருந்தாலும் அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்லாம் வராது ப்ரோ, அது ஒரு ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருந்த மாதிரிலாம் இப்போ இல்லை, அது ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். போயிட்டு காலைல போனால் டைம் போகிறதே தெரியாது, அதுலேயும் அந்தளவுக்கு ஜாலியாக இருக்கும். நீங்கள் எத்தனை காத்தாடி அறுத்து விட்டுருப்பீங்க டீலில்? நீங்கள் காத்தாடி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 60 காத்தாடி விட்டே போய் 60 காத்தாடி அறுத்து விட்டுருப்பாராங்க. 60 காத்தாடி நீங்கள் நிறைய டீலில் விட்டு 60 காத்தாடி நான் வெட்டி விட்டுருவேன். வா, ஒரு நாள்லாம் வெட்டி விடல, அடிக்கடி மேலே வந்து விடும்போது அடுத்து விட்டுருவாங்க. இந்த இந்த கிரௌண்டில் தான் விடுவீங்களா? இந்த கிரௌண்டில் நம்ம ஸ்டாண்டிங் மேலே விடுவோம். ஓகே. இப்போ வந்து இன்றைக்கே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க காத்தாடி விடுங்க அப்படின்ற, அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் வந்து ஃபீல்? அதுவும் செம்மையாக இருக்கும். இன்றைக்கி விடுங்கன்னா இப்பயே கிளம்பி இப்பயே விடுறதா? ஆக்சுவலாக இந்த லாக்டவுனில் கூட இந்த லாக்டவுனில் கூட விட்டுருந்தா இருந்தோம், நாங்களே செஞ்சு நாங்களே விட்டுருந்தா இருந்தோம். அப்புறம் இப்போ வந்து காத்தாடி நாளைக்கே விடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இப்போ கவர்மெண்ட் வந்து நாளைக்கு காத்தாடி விடுங்க அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
போயிட்டு காத்தாடி வாங்கி இனிமேல் என்னென்ன ரெடி பண்ணுமோ ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா காத்தாடி உள்ள இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போவீங்க டெய்லி? ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருப்போம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டைம் இருக்கும். அந்த டைமில் மாடிக்கு ஓட்ட வேண்டியதான், தூக்கிட்டு காத்தாடி தூக்கிட்டு போக வேண்டியதான். அந்த டைமில் போயிட்டு ஏதாவது விட்டு வர வேண்டியதான், திட்டு வாங்க வேண்டியதான் மறுபடியும் அம்மா கிட்ட. அப்புறம் காத்தாடிங்க பேரில் என்ன சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு தெரிஞ்ச காத்தாடி பேர் லிஸ்ட்டு? பேந்த காத்தாடி, தலைப்பட்டை, பவர் காத்தாடி, ரெட்டை கண்ணு, ஒத்த கண்ணு, ஸ்டீல் பட்டை, டியூப்லேட்டு, ஸ்டீல் பட்டை, டியூப்லேட்டு, நிறையா நாமம் காத்தாடி அப்படியே நிறையா டிசைனாக இருக்கும். அது எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க. பேந்த காத்தாடி மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக பின்னாடி கீழே எப்படி வரும். மேலே ஸ்டாண்டிங் மேலே போகும்போது காத்தடி செம்மனுள்ள பிடிக்கும் போது அங்கேருந்து பிச்சு எகிரி கீழே போகணும், காலெலாம் உஞ்சிச்சு. அப்போ உங்கள் வீட்டில் எதுவும் தெரியல, அவ்வளோ ரிஸ்க்காக நான் எடுப்பீங்க இப்படின்னா அங்கே என்ன பண்ண சின்ன வயசில் ஓடி போய் பிடிச்சிது. காத்தாடி விட்ட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க, எப்படி எப்படி கை அறுத்துக்கும்? காத்தாடி விடும் போது பயங்கரமாக கை அறுத்துக்கும், அதான் சாப்பிடவே முடியாது நம்மளால். ஆக்சுவலாக இங்கே அங்கே கரெக்டாக இந்த கோட்டில் இடத்துல தான் நமக்கு அறுக்கும். எப்படின்னா டீல் போடும் போது நூல் விடுவோம், நூல் விடும் போது அப்படியே பட்டப்பட்டியாக அறுத்துக்கும். அதை தூக்கிட்டு போயிட்டு நான் காரக்குழம்புல விட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இன்னும் எரியும். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் அம்மா திட்ட மாட்டாங்களா? திட்ட மாட்டாங்களா, வச்சு விளாசுவாங்க. எதுவும் விட்டோம்னா அங்கங்கே ரோட்டில் கழுத்தில் மாட்டி இது பண்ணுறாங்க, அதனால விட்டோம். இங்கே கிரௌண்டில் வந்து ஜாலியாக விளையாண்டு இப்போ எப்படின்னா இருக்குது. காத்தாடியை நீங்கள் பேன் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக காத்தாடியை விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க, அது எப்படி இருக்குது உங்களுக்கு? கஷ்டமாக இருக்கு? கஷ்டமாக இருக்குது, ஆனால் டைம் பாஸாக இருக்கும் காத்தாடி விட்டோன்னா. ஒரு காத்தாடி எப்படி செய்யணும், இப்போ வந்து காத்தாடி செய்வோங்க எப்படி செய்வீங்க? இதான் ஒரு மூங்கில் வெட்டி பேப்பர் ஒட்டி அது ஏற்ற மாதிரி டேப்லாம் வச்சு ரெடி பண்ணிடுவோம். பறக்குமா அது? இப்போ வந்து நீங்கள் வந்து காத்தாடி பற்றி இவ்வளோ சொல்கிறீங்கண்ணா, நீங்கள் வந்து 90 கிட்ஸா 2K கிட்ஸா? நம்ம 19 கிட்ஸ் தான். நீங்கள் தான் 90s தான். சரி ஓகே. சண்டே சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். சண்டே சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அண்ணனுங்க பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானும் தட்டி விட்ருங்க. காய்ஸ் நம்ம இன்னைக்கு காத்தாடி பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். நான் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணலாம் நினைக்கிறா. நான் அப்படின்னா காட்டில் நீங்கள் சிரிக்கக்கூடாது, இதாக காய்ஸ். எனக்கு தெரிஞ்ச அஜய்ன்ற ஒரு 5 வயசு சின்ன பையன் செப்டம்பர் 2015-25 அன்னைக்கு நம்ம பொறுக்குப்பேட்டை பிரிட்ஜில் அவங்க பேரண்ட்ஸோட பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அந்த மாஞ்சாநூல் வந்து, அதாவது காத்தாடி விடுறது மாஞ்சாநூல் வந்து கழுத்தில் மாட்டி ஸ்பாட்டில் இறங்கிட்டான். அந்த நியூஸ் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு, ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால தான் கைஸ் மாஞ்சா போகிறதே ஃபுல்லாக டோட்டலாக பேன் பண்ணிட்டாங்க எங்கே நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்க காத்தாடி லவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த என்வாய் பாயிண்ட் டாட்டா சீன்.